நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான வழக்குகள், மிக முக்கியமான தீர்ப்புகள் குறித்து ஆராயும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். டாஸ்மாக் என்பது மது விற்பனை செய்யும் கடையே தவிர மது அருந்தும் பார் கிடையாது என்று கூறி தமிழகத்தில் டாஸ்மாக் பார்களை எத்தனை மாதங்களுக்குள் மூட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி சரவணன் அவர்கள். இன்னைக்கு பேசவிருக்கிற வழக்குகள்ல முக்கியமான முதன்மையான வழக்கு டாஸ்மாக் பார்களை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சார். என்னென்னலாம் நடந்தது சார்? ஆக்சுவலி ஒரு வருத்தமான செய்தியும் கூட. டாஸ்மாக் பாரை வந்து எப்படி நிறுத்த முடியும்? வருத்தமான செய்தி. ஆமாம், அதாவது மது பிரியர்களுக்காக நம்ம மது அருந்தலைனாலும் கூட பிரியர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்களே, ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனால் அவர்களுக்கு வருத்தம் இருப்பதை விட பார் நடத்துகிறாங்கல்ல, பார் நடத்துகிறவங்களுக்கு தான் இதில் பெரிய நஷ்டமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வேண்டி அந்த அசோசியேஷன் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க பார் உரிமையாளர் உரிமையாளர். இதில் வந்து 19-21 ரெண்டு வருஷத்துக்கான ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு வருஷ லைசன்ஸ் பாதி வந்து 2020 2021-22 வரைக்குமே கொரோனா போயிடுச்சு. நாங்கள் சேல்ஸே பண்ணல, எங்களுக்கு பார் பெனிஃபிட்டே அடையலையே. டாஸ்மாக்கும் ஓப்பன் ஆகல, பாரும் ஓப்பன் ஆகல, நாங்கள் நஷ்டப்பட்டிருக்குமே. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் எங்களுக்கு இன்னொரு 15 மாதம் கொடுங்களேன், 15 மாதம் நாங்கள் சரி நடத்தவே இல்லை, இன்னொரு 15 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் தட் கெனாட் பி அலோடு. ஏன்னா 1937 இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட் வருது. 37 யார் எப்படி இருக்கணும், எப்படி குடிக்கணும், எப்படி குடிக்கூடாதுலாம் ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. உதாரணமாக பொது வழியில் எங்கேயாவது ஒரு லிக்கர் எடுக்க முடியுமான்னா கூடாது. பிளாட்ஃபார்ம்ல எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒன்று வீட்டில் எடுக்கணும், இல்லைன்னா பொதுவில் எங்கேயாவது யாருமே இல்லாத இடத்துல தண்ணி அடிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி பார்ல அடிக்கிறதுலாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இது ரீட்டெயிலு அண்டு ஹோல்சேல்னு ரெண்டு வகையாக தான் விற்கலாம்னு சொல்லுது 1937. ஹோல்சேல்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு அப்படியே வாங்கின்னு ஒரு வண்டியில் ஏற்றின்னு போயிடலாம். ரீட்டெயிலுன்றது வந்து கொஞ்சமாக வாங்குது, ஒரு அரை பாட்டில், ஒரு பாட்டில், கால் பாட்டில், குவார்ட்டர், அந்த மாதிரி தெரியாது. ஆ எஸ், உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு போகிறது. ஆனால் இதை வாங்கின பிறகு அங்கேயே தண்ணி அடிக்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார்ன்றதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க. 2003 அந்த மாதிரி ஒரு பார் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அது கொடுக்குறதுனால என்னன்னா, சின்னதாக ஒரு கடை ஆனால் பெரிய பார், அதில் எல்லா வசதிகளோடு சேர்ந்து டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், அந்த சர்வர் இருப்பாங்க, நிறைய இடங்கள் அதுக்காக ஒதுக்கியிருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் அதில் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சட்டபூர்வமாக அல்லாது. அதாவது இதற்கான ஒரு சட்டம் எதுவுமே இல்லாத போது எப்படி இந்த மாதிரி ஒரு பாரை வந்து நடத்தலாம்? ஒரு லைசன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2021 முடியுதுன்னு சொன்னால் 2022 வரைக்கும் கூட போகுதே, அதுக்கு வேற எக்ஸ்டென்ஷன் வேற கேட்குறாங்களே, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 2003 ஒரு ரெகுலேஷன், ஒரு விதி, நெறிமுறைகள் எல்லாம் நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து 1937 ஆக்ட் படி தான் இருக்குமே ஒழிய அதை தாண்டி இருக்க முடியாது. சட்டத்துக்குள்ள தான் விதிகள் இருக்குமே ஒழிய அதை தாண்டி இருக்க முடியாது. அதை கொடுக்கக்கூடிய எல்லா லைசன்ஸும் கொடுக்கறது வந்து கமிஷனர், மேபி அந்த கலால் வரித்துறை ஆணையர் கொடுக்கலாம். இதை தாண்டி இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார் வச்சு நடத்துறது, அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறது, அந்த ரீட்டெயில் ஷோரூம் மாதிரி வச்சுக்கிட்டு பார் நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து சட்டம் அதுக்குன்னு ஒரு விதிமுறை வகுத்திருந்தா மட்டும்தான் அதுக்கு தகுந்தாப்பில் தான் நடத்த முடியுமே ஒழிய அதை தாண்டி நீங்கள் இஷ்டமாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது. இல்லை, இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காரங்க, அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுக்கு ஒரு 5 மாதம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், ஒரு முன்னுரிமை தரும், அப்படி அந்த மாதிரிலாம் ப்ரீஎம்ஷன்லாம் கிடையவே கிடையாது. அதனால எல்லா பாருமே வந்து 6 மாதத்திற்குள் மூட வேண்டும், அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை எடுக்க இருக்கலாமே ஒழிய அதை தாண்டி நீங்கள் சொந்தமாக வந்து ரீட்டெயிலோ அல்லது பாரோ வச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது டாஸ்மாக் வந்து பார் நடத்தக்கூடாது, 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணணும்னா பழைய மாதிரி இந்த ப்ரைவேட் பார்ஸ் எல்லாம் நடத்திக்கலாமா சார்? கண்டிப்பாக. அதாவது எங்கே போனாலும் சரி, அந்த ஆக்ட் படி, அந்த விதிப்படி, அந்த செக்ஷன் படி ஒரு பாருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். கலால் துறை அவர் கொடுக்க வேண்டியது தான் அது. டாஸ்மாகனுடைய தலைவர் தான் அதை வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம், யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கக்கூடாதுன்னு. அவங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்து
எப்படிப்பட்ட நபர், உங்களுடைய தராதரம் என்ன, காண்டாக்ட், கேரக்டர் சர்டிஃபிகேட் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட வேண்டும். அதை தாண்டி நீங்கள் வந்து அந்த லைசன்ஸ் வாங்கின பிறகுதான் இந்த பார் நடத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பார் நடத்த முடியாதுன்றது தான் இதனுடைய முக்கிய காரணம். அந்த பார் வச்சிருக்கிற இடம், அதனுடைய உரிமையாளர், இதனுடைய அனுபவம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்க வேண்டும். சப்போஸ் பொதுவில் யாரோ ஒருத்தன் பப்ளிக்ல போய் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான்னா தென் தெர் இஸ் எ ப்ராப்ளம் இல்லையா? சார், இங்கே இன்னொரு கேள்வியும் சட்டத்தில் இருக்குது. ஒரு பப்ளிக் பிளேஸில் தண்ணி அடிக்கிறது தப்பா, போதையோடு இருக்கிறதே தப்பா சார்? ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே தப்பு. ஆனால் அந்த நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு மோந்து பார்த்தாலும் கூட, இந்த சினிமாவில் மோந்து பார்த்துட்டு ஒரே இதுவாக சொல்லுவார், அந்த மாதிரி மோந்து பார்த்தாலும் கூட உலகத்துக்கு காமிச்சிடணும் நான் தண்ணி அடித்தேன். அந்த ரகலையில் ஈடுபட்டா, அந்த மாதிரி ரகலையில் ஈடுபட்டால் 3 மாதம் ஜெயில், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் தண்டனை. வண்டி ஓட்டினாலும் ஜெயில், அது ஆட்டோமேட்டிக்லி. அது நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள். உடனே வந்து உங்களுக்கு என்ன ஃபைன், 1500 ரூபாயோ வாட் எவர் இட் இஸ் தேர், அது போடுறாங்க. ஆனால் சாதாரண போகிற ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு போய் விளையாட்டா பண்ணுறாருன்னா 3 மாதம் ஜெயில் அல்லது 1000 ரூபாய் தண்டனை விதிக்கப்படும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் ஒரு விதிமுறை, ஒரு சட்டம் விதிமுறை வகுத்திருக்க வேண்டும். அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் பார் நடத்தணும். சிலர்லாம் ஏர் கண்டிஷன் பார் இருக்கும், சாதாரண பார் இருக்கும், நிறைய இருக்குது அந்த மாதிரி பார்லாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இது 5-star ஹோட்டல்லாம் வந்து அந்த பார்கள் வேற, 5-star ஹோட்டல் அது வேறன்றது எப்படி சார்? அது என்ன கேட்டகரி? இல்லை, அவங்களுக்கு வந்து 24 hours இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மதியம் 12 மணி வரைக்கும், இரவு 9 மணி வரைக்குமோ 10 மணி வரைக்குமோ தான் இருக்கும். பட் அந்த ஏன் அந்த ஸ்டார் ஹோட்டல்னா அது வேறு மாதிரி. ஸோ அதற்கான கட்டணங்களே வேற இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இதுக்கும் வேறுபடுகிறது. ரீட்டைல் பார் என்பது வேறு, ஹோல்சேல் பார் என்பது வேறு. இது எல்லாத்துக்கும் உரிமம் கொடுப்பவர் அந்த இவர் தான், டாஸ்மாக்னுடைய தலைவர் தான், கமிஷனர் தான் அந்த. அப்போ இந்த தீர்ப்பின் மூலமா டாஸ்மாக் வச்சிருக்கிற பார்களை 6 மாசத்துக்குள்ள மூடணும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு வழிவகை செய்வாங்க இல்லையா? இது டாஸ்மாக் அப்படியே விட்டுறாதே, இது பெரிய லாபத்தை கொடுக்கும். வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு சார்? இல்லை, அவங்க புது சட்டங்களை ஏற்றுவார்கள், உரிமங்கள் கொடுப்பார்கள். என்னென்ன உரிமம் எப்படி இருக்கணும்ன்றது வந்து அந்த ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாதகமானதா இருக்காதா? ஒரு டெம்பரரி தானே இது, ஒரு 6 மாதம் தானே. இந்த 6 மாதத்திற்குள் வந்து புது சட்டங்கள் வருமே, அந்த நிறைய மஷ்ரூம் மாதிரி காளான் போத்து மாதிரி இல்லாமல் ஒரு லிமிட்டடா ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய பார்கள் தான் இனிமேல் இருக்கக்கூடும். அதை தான் நீதிமன்றம் விரும்புகிறது, தமிழக அரசும் விரும்பும். எனவே அது தகுந்தாப்புல தான் நடவடிக்கைகள் இருக்கும். இன்னொரு விஷயம் இல்லை பார்த்தோன்னா, சப்போஸ் இந்த பார்கள்லாம் வந்து உரிமம் இல்லாமல், ரெகுலேஷன் இல்லாமல், லைசன்ஸ் இல்லாமல் ஒரு கடையில் வாங்கலாம், நீ பாட்டுக்கு இப்போ பப்ளிக்கில் குடிக்க வேணாம், அப்போ ஊரில் குடிக்கலாம், வீட்டில் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் அது வரைக்கும் காத்திருக்க மாட்டான். அவன் பஸ் ஸ்டாண்டு போனேன் உடனே திறந்து, ரயில்வே ஸ்டேஷன் போனால் உடனே திறந்து குடிக்கிறதுக்கு. அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் இந்த ரெகுலேஷனு, உரிமம், லைசன்ஸு, டாஸ்மேக்கு அவசியம் தேவைப்படும். குடிமகன்களுக்கும் அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைன்னு அவங்க விருப்பப்படுவாங்க? நிச்சயமாக விருப்பப்படுவார்கள். ஆனால் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்கணும், எல்லாமே வந்து ஒரு வரையறைக்குள் இருந்தால் மட்டுமே தானே சிறந்தது. அதுதான் சொல்லணும், சமூகத்தை சீராக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மிக முக்கியமானது. ஓகேங்க சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.